ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது கீபோர்டு தான். அந்த கீபோர்டில் சூப்பரான ஒரு 5 ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த கீபோர்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக், கெஸ்டர் டைப்பிங். உங்களுக்கு டைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லெட்டர் கிட்டே போயிட்டு ஸ்வைப் பண்ணாலே போதும், அந்த லெட்டர்ஸ் வந்து சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ நான் பார்த்தீங்கன்னா கெஸ்டர் மூலமா டைப் பண்ணேன், பார்த்தீங்கன்னா ஈஸியாக செட் ஆகிடுச்சு. இல்லை ப்ரோ இதுவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மைக் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் வேணுமோ இங்கிலீஷில் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ டைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணது மூலிமா. ஸோ ரெண்டாவது ட்ரிக், பொதுவாக நியூஸ் படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை காப்பி பண்ணுறீங்க, அந்த டைமில் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணால் இருக்கும். 3-3 கிளிக் பண்ணி கிளிப்போர்டில் போயிட்டு டர்ன் ஆன் கிளிப்போர்டை ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஏதாவது நியூஸ் படிச்சுட்ருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 லைன் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது, அந்த இதை மட்டும் காப்பி பண்ணுறீங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து காப்பி பண்ணுறீங்க. ஸோ ரெண்டாவது இடத்துலையும் காப்பி பண்ணுறீங்க, அதேமாரி 3வது இடத்துலையும் காப்பி பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லாஸ்ட்டாக என்ன காப்பி ஆச்சோ அது தான் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க நினைப்பீங்க. பட் கிளிப்போர்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண 3 பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் அடிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரே டைமில் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது நாட் ஓன்லி டெக்ஸ்ட், ஏதாவது ஒரு இமேஜ் பார்க்குறீங்க, அந்த இமேஜுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி இமேஜ்னு இருக்கும், அதுவே உங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இதில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அந்த இமேஜை அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டவுன்லோடிங்கும் இல்லாத ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலமா. ஸோ 3வது ட்ரிக் வந்து டிரான்ஸ்லேட்டர். எஸ், இந்த கீபோர்டை டிரான்ஸ்லேட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வேர்டோட மீனிங் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்னு இருக்குல்ல, ஸோ எந்த லாங்குவேஜ் வேணுமே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு வேர்டை வந்து டைப் பண்ணுறேன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்கே வருது. ஸோ இதை வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி டிரான்ஸ்லேட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். தேவையான வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங்கோ ஈஸியாக வந்து இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4வது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் தான் கீபோர்டு பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கும். ஸோ அந்த கீபோர்டில் உங்களோட ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். செட்டிங்குள்ளார வந்துருங்க, தீம் செக்ஷன் போயிடுங்க. அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும், மேலே வந்து மை தீம்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு ரீசர்ச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க, கிளிக் பண்ணோடனே அட்ஜஸ்ட் பிரைட்னஸ் இருக்கும், அந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு கிளியராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணணும். ஃபைனலாக டன் கொடுங்க. கீ பார்டர்ஸ் வேணுமா வேணாமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து உங்களோட கீபோர்டில் பேக்ரவுண்டாக செட் ஆகிடும். பார்க்கவே ரொம்பவே யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பழைய கீபோர்ட் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் டைப் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, அந்த இடத்துல கர்சரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஜஸ்ட்டு உங்களோட ஸ்பேஸ் பார் இருக்குல்ல, அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கு போய்டும். அந்த வேர்ட்ஸில் எங்கள் இடத்துல மிஸ்டேக்காக இருக்கோ அந்த இடத்துல போய் வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் அடித்தா அந்த மிஸ்டேக் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு ட்ரிக்னே சொல்லலாம் இது. ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஜிபோர்டில் இருக்க ஒரு 5 சூப்பரான ட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி நெக்ஸ்ட் வீடியோ. சியர்ஸ் கைஸ்.